ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? டிராகன் நகரத்தோட கிளைமேக்ஸ் நம்ம நெருங்கிட்டோம். அந்த பரபரப்பான பாலத்தில் நடக்கிற சண்டையும் கிளைமேக்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெக்ஸ் கிட் கார்சன், டைகர் கிட், அப்புறம் கூட அந்த நில்சன், இவங்க அஞ்சு பேருமே அந்த பாலத்துக்கிட்ட தான் இருக்கிறாங்க. பாலத்தில் அங்கேருந்து ஏழு எட்டு கோச் வண்டிகளில் அந்த 50 சீனக்காரங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. டெக்ஸ், நில்சன், கார்சன் முன்னாடி வந்து இங்கே இருக்கிறாங்க. டைகரும் கிட்வில்லரும் பாலத்தோட சைடில் தூங்கிக்கிட்டு அப்படியே அந்த முனைக்கு போக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த முனைக்கு போயிட்டோம்னா சீனாக்காரங்க நடுவில் மாட்டிவாங்க, நடுவில் வந்து நம்ம வந்து சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில். இங்கே சீனாக்காரங்க பாலத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன், டெக்ஸ் வந்து முன்னாடி போய் கெத்தா நின்று, நீங்கள் எங்களை தெரியுது நாங்கள் போயிட்டுருக்கீங்க, அதான் நானே வந்துட்டேன் அங்கிற மாதிரி தினவட்டா பேசுகிற. அப்படி இதை எதிர்பார்க்காத சீனாக்காரங்க உடனே வந்து டெக்ஸை வந்து தாக்குதல் தொடுக்கிறாங்க. உடனே டெக்ஸ், கார்சன், நில்சன் இங்கேருந்து சீனாக்காரங்களை ஒரு மாதிரி சுடுறாங்க. ஸோ அவங்க வண்டிக்குள்ளே இருக்கிறனால உடனே வந்து வெளியேறி வந்து அவங்களை சரியாக வந்து தாக்க முடியல. இதனால் பல பேர் வண்டியிலேருந்து கீழே விழுந்துறாங்க. வண்டியில் இறங்கி எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. இருந்தாலும் சில பேர் சுதாரிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அங்கிட்டு வந்து கிட்டும் டைகரும் மறுமுனைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கோச் வண்டிகளை குதிரைகளை ஊற்றி விட்டு ஓட விட்டுறாங்க. இதனால் ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வந்து சீனர்கள் இருக்காங்க. என்ன நடக்குன்னே ஒரு தெரியாமல் ஒரு நிலையில் வந்து இருக்கிறாங்க. குதிரைகளை ஊற்று விட்டது யாருன்னு பார்த்து கிட்ட டைகரை வந்து சில பேரில் வந்து சுடுறான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு கோச் வண்டி வந்து அப்படியே கீழே படுக்க வச்சு அதுக்கு மறைவாக வந்து டைகரும் கிட்டு வந்து மறுமுனையிலேருந்து அவங்க ஒரு மாதிரி சுட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சீனாக்காரங்க ரெண்டு சைட்லேருந்து நடுவில் வந்து நிறைய மாட்டிக்கிறாங்க. என்ன தான் 50 பேர் வண்டிகளை வந்திருந்தாலுமே கூட அந்த திடீர் அதிர்ச்சி தாக்குதலால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே பல சீனாக்காரங்க பாலத்தை விட்டு கீழே குதிச்சு தப்பிச்சிடுறாங்க. பாதி பேர் இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பிளாக் டிராகனோட மொத்த கும்பலையும் ஒழிக்கணும்னா நேரம் அவங்க இடத்துக்கு தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பேருமே அவங்க இடத்துக்கு போகிறாங்க. அந்த கால் வெஸ்டின் தீவு பகுதிக்கு போகிறாங்க, அவங்களோட இடத்துக்கும் போகிறாங்க. டெக்ஸ் இது அதிரடியாக உள்ளே நுழையிறாரு. கதை உடச்சிட்டு அதிர்ச்சியாக உள்ளே நுழையிறாங்க. அங்கே இருக்கிற சீனாக்காரங்க கூட்டம் எல்லாருமே என்ன நடக்குது ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க. அவங்க என்ன தாங்க சில பேர்லாம் இருந்தாலுமே டெக்ஸ் அஞ்சு பேர் வந்து திடீர்னு தாக்குதல் நடத்துறதுனால அவங்களால ஒன்றுமே சமாளிக்க முடியல. ஆரம்பத்தில் சில சீனாக்காரங்க அங்கே இருந்தாலுமே வாங் வந்து தலையும் வந்து அங்கே இல்லை. ஸோ எப்படியோ கடந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாங் தலையும் இருக்கிற அந்த அறைக்குமே போயிடுறாங்க. உள்ளே வாங் இருக்கிறான். ஆனால் வாங் எப்படியோ சமாளித்து அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வேற ஒரு லிஃப்ட் மாதிரியான அமைப்பு இருக்குது, அதில் வந்து தப்பிச்சு அவனும் சில சீனாக்காரங்களும் வந்து போயிடுறாங்க. வாங் போனால் அந்த லிஃப்ட் மாதிரியான அமைப்பை நோக்கி வந்து கார்சன் கிட்டைகரெல்லாம் ஓடி வராங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து லிஃப்ட் வந்து மேலே போனதுனால இவங்க வந்து தடுமாறி கீழே விழுந்திருப்பாங்க. நல்ல வேலை டெக்ஸ் வந்த நேரத்தில் வந்து தடுத்து காப்பாற்றிடுற. அப்படி ஸோ வாங்கும் சீனா சில சீனாக்காரங்களும் இந்த மாதிரி மேலே லிஃப்ட் மூலமாக போயிடுறாங்க. ஸோ இவங்க அந்த வாங்கோட அறைகளை வந்து நுழைஞ்சாங்க பார்த்திங்களா. அந்த பாதை இருக்குது பார்த்திங்களா, அந்த பாதை வந்து திடீர்னு ஏதோ மேலேருந்து கம்பி மாதிரி வந்து அந்த இடத்த அப்படியே லாக் செஞ்சிருது. அந்த டெக்ஸ் குழுவினர் வந்து உள்ளேயே வந்து அங்கே மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மேலே வந்து அந்த லிஃப்ட் மாதிரி அமைப்பு மூலமாக வந்து வாங்கும் சில சீனாக்காரம் மேலே போயிடுறாங்க. மேலே இருந்துக்கிட்டு ஒரு திறப்பு மாதிரி இருக்குது. அந்த திறப்பு திறந்தம்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் டெக்ஸ் குழுவினர் இருக்கிறாங்க. நெருப்புகளை வந்து அள்ளி கொட்டுறாங்க. அப்படியே இப்போ கரண்டி மாதிரி அமைப்பில் வந்து நெருப்புகளை வந்து கங்குலாட்டு அப்படியே எடுத்து அவங்க இருக்கிற அறைக்குள்ள அப்படியே போடுறாங்க. நெருப்புங்க அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பற்றி எரிய ஆரம்பிக்குது. அப்படி போடுறப்ப நில்சனோட காலில் வந்து நெருப்பிடிச்சிக்குது. டெக்ஸ் உடனே வேகமாக போய் அவன் சுவை கழட்டி ஒரு மாதிரி நெருப்பை வந்து அமைச்சர் அப்படி இல்லைன்னா அவன் காலையில் ஒரு மாதிரி எரிஞ்சிருக்கும். ஸோ சுற்றி நெருப்பு பரவிட்டு இருக்குது. எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒன்றும் தெரியல. டெக்ஸ், கார்சன், கிட்டு, டைகர் நாலு பேரும் அந்த கம்பி வந்து லாக் செஞ்சது பார்த்திங்களா. அந்த கம்பியை முடிஞ்ச வரைக்கும் மேலே ஃபுல் ஃபோர்ஸ் பயன்படுத்தி தூக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முடியவே இல்லை. கொஞ்சம் கூட அந்த கம்பி நகரவே இல்லை, அசையவே இல்லை. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில் அங்கே மாட்டிக்கிறாங்க. அப்போ மேலேருந்து வாங் வந்து என்ன கில்லர் நான் பேசுறது கேட்குதா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக வந்து அங்கேருந்து பேசினான். டெக்ஸ் வந்து பதிலுக்கு தன்னோட துப்பாக்கிகளை எடுத்து அப்படியே சுடுற. அப்படி வாங்க வந்து அதை தாக்கிடுது. வாங்க ஒரு மாதிரி காயப்பட்டு சாகர நிலைமையில் அங்கே இருக்கிறான். நாம செத்தாலும் கூடவே வாங்கி கூட்டு தான் போகணுங்கிற மாதிரி டெக்ஸ் வந்து சொல்கிற. அப்படி கார்சன் பக்கத்தில் இருந்துட்டு இதெல்லாம் ஆறுதலாகாது, எப்படி தான் நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணுங்கிற மாதிரி சொல்கிற. அப்படி அந்த சமயத்தில் தான் வந்து இவங்க வந்து அந்த வாங்க அறைக்குள்ளே நுழையிறப்ப சில சீனாக்காரங்களை வந்து சுட்டு கொண்டப்ப அங்கே எல்லாமே செத்து கிடந்திருக்காங்க. அதில் ஒருத்த மட்டும் எப்படியே கொஞ்சம் உயிர் உசலாடிக்கிட்டு ஒரு நிலைமையில் இருக்கிறான். ஸோ அவங்க அவனை போய் பார்க்குறாங்க. இங்கே தப்பிச்சு போகிறக்கு வேறு ஏதாவது வழி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த சீனாக்காரன் சாகர நிலைமையில் இருந்தாலுமே ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒரு லிவர் மாதிரியான அமைப்பு வந்து அங்கே இருக்குது, ஒரு லிவர் மாதிரியான அமைப்பு வந்து இருக்குது, அதை வந்து நம்ம இழுத்தோம்னா ஒரு வழி வந்து அங்கே கிடைக்கும், அது மூலமாக தப்பிச்சு போயிடலாங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ் வந்து அந்த சீனாக்காரன்ட்ட சொல்கிறான். அந்த சீனாக்காரன் செத்துறான். கிட் வந்து அந்த லிவர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறா. அப்படி அந்த லிவர் இழுக்கிற அப்படி அந்த ஏற்கனவே ஒன்று சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, உருளையாட்ட கூர்முனைகள் கொண்ட அந்த இது. ஸோ அந்த அமைப்பு வந்து அங்கே அப்படியே உருண்டுட்டு வருது. அதுக்கு அடியில் கேப் இருக்குது, அந்த கேப் வழியாக போனோம்னா ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம். ஆனால் அதுக்குள்ளே அந்த சீனாக்காரன் வந்து இறந்துடுறான். இருந்தாலுமே அவனால தான் வந்து இப்படி ஒரு வழி இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி தப்பிக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கான். இவன் செத்தாலுமே இவனோட பிணத்தை வந்து
இந்த இடத்துல விட்டுட்டு பிறகு மனசுலேன்னு சொல்லி அவனையும் தூக்கிட்டு அந்த திறப்பு வழியாக கவனமாக வந்து வெளியேறி வந்துடுறாங்க. இவங்க அங்கேருந்து வெளியே தப்பிச்சு வந்திருந்தாலுமே கூட முழுசாக அந்த இடத்த விட்டு தப்பிக்கலை. முன்னாடி தண்ணி ஆட்டாத ஆறு மாதிரியான அமைப்பு வந்து அங்கே இருக்குது. ஸோ உள்ளே இருந்தப்போ டக்ஸ் வந்து அந்த திறப்பு வழியாக சுட்டாருங்க பார்த்தீங்களா. இப்படி சுடுறப்ப என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருந்து அவங்களோட அறையில் இருக்கக்கூடிய கதவு தரகருக்கு உண்டான லிவர் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுது. அதனால் சில சீனாக்காரங்களை வந்து அங்கேயே மாட்டிக்கிறாங்க. அங்கேயும் ஒரு மாதிரி நெருப்பு பற்றிக்குது, ஒரு மாதிரி பயங்கரமாக அந்த இடமே எரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் ரொம்ப ஒன்று ஒரு மாதிரி நாசமாகி மேற்கூரை அப்படியே சரிஞ்சு டெக்ஸ் குழுவினர் இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே எவ்வளோ பார்க்குது. அதுக்குள்ளே எப்படியோ டெக்ஸ் குழுவினர் வந்து தப்பிச்சு அங்கேருந்து வந்துடுறேன். இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழியாக அந்த நீரோட்டத்தில் கடந்து போகிறது தான். அது மூலம் அவங்க ஒரு படகு ஒன்று இருக்குது, அந்த படகுல ஏறி எல்லாருமே போகிறாங்க. ஒரு குகை மாதிரியான அமைப்பு இருக்குது, அதுக்குள்ளே அப்படியே போகிறாங்க. அப்படி போகிறப்ப அங்கே ஏதோ கம்பிகளாட்ட தடுப்பு இருக்குது, அதை எப்படியோ உடச்சிட்டு வெளியே அப்படியே அங்கேருந்து அந்த இடத்த விட்டு ஒரு வழியாக தப்பிச்சிட்றாங்க. இப்படி பிளாக் டிராகனோட மொத்த கும்பலுக்கு சமாதி கட்டிட்டு அவங்களோட நகரத்துக்கு திரும்பிடுறாங்க. ஸோ அங்கே வந்து மேனுவலோட ஆள் வந்து நில்சனை வந்து எச்சரிச்சிருப்பான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 50 சீனாக்காரங்க வந்து தாக்க வராங்கன்னு. ஸோ அதே ஆள் வந்து திரும்ப வந்து நில்சனை வந்து தனியாக கூப்பிட்டு, நீ என்ன இன்னும் டெக்ஸ் குழுவினோட ஒட்டிக்கிட்டே இருக்கிற, அங்கேருந்து வெளியே வந்துடு, அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதுக்கு நில்சன் சொல்கிறான், இப்போ ஆபத்தில் இருக்கிறது மேனுவல் தான், முடிஞ்சால் நீங்கள் இருந்து தப்பிச்சு போயிரு, பிளாக் டிராகனும் அந்த வாங்கோட கூட்டமும் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இவன் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிறான், முடிஞ்சால் இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, அதுதான் உனக்கு நல்லதுங்கிறான். அவனுக்கு சரின்னு கெட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் டெபுடி ஷெரீப் வந்து டெக்ஸ் குழுவினர் இருந்த அறைக்கு போகிற அப்படி, அங்கே வந்து டெபுடி ஷெரீப் வந்து ஒரு கடிதத்தை வந்து டெக்ஸ்கிட்ட காமிக்கிற அப்படி. அந்த கடிதத்தில் கால் வெஸ்டர்ன் தீவு பகுதியோட ஷெரீப் வந்து லெட்டர் எழுதியிருக்க அப்படி, இங்கே வந்து இந்த பிளாக் டிராகனோட கும்பல் அழிச்சது யாருன்னு தெரில, அவங்களுக்கு என்னோட நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி ஷெரீப் வந்து அந்த கால் வெஸ்டர்ன் தீவு பகுதியில் இருக்க ஷெரீப் வந்து லெட்டர் எழுதியிருக்க அப்படி. ஸோ இங்கே வந்து நில்சன் எச்சரித்த அந்த மானுவலோட ஆள் வந்து ஊரவட்டே ஓடி போயிடுறான். இந்த தகவல் வந்து மேனுவலுக்கு தெரிய வருது, ஏன் இப்படி ஓடி போனான் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் தான் அவனுக்கு விஷயமே தெரிய வருது. ஒரு ஆள் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி பிளாக் டிராகன் கும்பல் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சிருச்சு, வாங்க வந்து செத்துட்டான் அப்படிங்கிறான். ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான், ரொம்ப கோபம் அடைகிறான் மேனுவல். அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ் குழுவினர் வந்து ரேஞ்சர்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து மேனுவலுக்கு தெரிஞ்ச உடனே இன்னுமே அதிர்ச்சி ஆகிறான், ஷாக் ஆகிறான், பயங்கரமாக இன்னும் கோபம் வருது. ரொம்பவே ஒரு மாதிரி இதாக இருக்கிறான் மனுஷன், ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இங்கே வந்து டெக்ஸ் வந்து அந்த டெபுட்டி ஷெரீஃப் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை வந்து நீ வந்து ஷெரீஃபாக வந்து அடுத்து பதவி ஏற்றுக்க அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ் சொல்கிறாரு. அவனும் ஒரு மாதிரி சரிங்கிறான். உதவி ஷெரீஃபாக வந்து நில்சன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை வந்து ஒரு மாதிரி போட்டுறாங்க. அவன் என்ன தான் சூதாடியாக ஒரு மாதிரி இதாக இருந்தாலுமே கூட டெக்ஸ் கூட இருந்தப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லவனாக மாறிடுறான்னு வைங்களேன் ஒரு மாதிரி. ஸோ அவனை வந்து ஒரு மாதிரி டெபுட்டி ஷெரீஃபாக வந்து போட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்ஸு, கார்சனு, கிட்டு, டைகரு, அந்த நில்சனு, புது ஷெரீஃப், இந்த மாதிரி ஆறு பேர் அந்த அவங்களுக்குண்டான ரேஞ்சர்களுக்குண்ட அந்த பேஜுகளை அணிஞ்சிக்கிட்டு அப்படியே நகரத்தில் கெத்தாக நடந்து போகிறாங்க. சுற்றி இருக்க ஊர் பொதுமக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு ரேஞ்சர்கள் ரேஞ்சர்கள் அப்படின்னு அப்படியே ஷாக் வராங்க. ஸோ இங்கே ரொம்பவே கோபத்தில் இருந்த மேனுவல் வந்து அவனோட மிச்ச மீதி ஆளுகளை கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி டெக்ஸ் குழுவினர் வந்து தாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே டெக்ஸ் வந்து சுதாரிச்சுக்கிட்டு மேனுவலையும் அவனோட ஆளுங்களையுமே வந்து சுட்டு கொண்டுடுறாங்க. நில்சனுக்கு திடீர்னு வீரம் வந்த மாதிரி பயங்கரமாக கண்ணாடி உடச்சிக்கிட்டு பாஞ்சு வந்தெல்லாம் சுட்டு கொள்கிற ஆட்களை ஒரு மாதிரி டெக்ஸ்கிட்ட இருந்து பாலாட்டி வாங்கிறான். ரொம்பவே சந்தோஷமாயிடறான் நில்சன். ஸோ இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அந்த டெக்ஸாஸில் இருந்த ரவுடி கும்பல் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிருச்சு, பிளாக் டிராகன் கும்பல் ஒரு மாதிரி ஒழிச்சு கட்டிடுறாங்க நம்ம டெக்ஸ் குழுவினர். ஸோ அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து முடியுது. ஸோ இந்த கதை வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல நல்ல கதைகளை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்கள் சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுங்க, அது போதும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே.